Hi guys, welcome to DD's Kitchen. இன்னைக்கு தக்காளி ரசம் செய்ய போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நீங்களும் ட்ரை பண்ணும்போது எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. யாரெல்லாம் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் லேட்டஸ்டா போடுற வீடியோஸ் அப்பதான் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ தக்காளி ரசம் வச்சிரலாம். தக்காளி ரசம் செய்யறதுக்கு ஒரு கடாயை எடுத்துட்டு தக்காளியை நல்லா அலசிக்கிட்டேன். அலசி இந்த கடாயில தக்காளி ஒன்று போட்டுட்டு இது கொஞ்சமா இதை வேக வைக்கிறதுக்காக தண்ணி கொஞ்சம் இதில் ஊற்றணும். தக்காளி வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக வச்சு தக்காளியை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் ரசம் வைக்க போகிறேன், அதனால் நான் ஒரு பெரிய தக்காளியாக ஒன்று எடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நிறைய கூட வைக்க போகிறீங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி உங்களுக்கு மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம், கையிலேயே நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்கள் தக்காளி நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கிள்ளி போட்டுறேன். கொத்தமல்லி இதில் போட்டுடலாம். கொத்தமல்லியை கிள்ளி போட்டாச்சு. ஒரு சின்ன ஸ்பூனில் ஃபுல்லாக மிளகு சீரகம் தூள் இது இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது புளியை ஊற வச்சுருக்கேன், இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துட்டு இதோட இதையும் ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைச்சி எடுத்துட்டேன். இந்த புளி தண்ணியும் இதோட சேர்த்துடலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி நமக்கு தேவைப்படுது. இதோட தண்ணியை ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ இதோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசல இதோட ஆட் பண்ணிட்டோம். கரைச்சி எடுத்த தண்ணியை இதோட ஆட் பண்ணிட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியை வந்து ரசம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கடாயை எடுத்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி இது ஸ்டவ்வில் வச்சிடலாம். இது வந்து கொதிக்கக்கூடாது, நுர வர மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து அப்படியே ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு சால்ட் போட்டுடலாம். இப்போ ரசம் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து லைட்டாக நுர வர வரைக்கும் கொதிக்கக்கூடாது, லைட்டாக நுர வர ஸ்டேஜ் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சைடில் தாளிக்க ரெடி பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் சின்னதாக பேன் வச்சுட்டு இப்போ ஆயில் ஊற்றிடலாம். ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் கொஞ்சமாக ஊற்றிடலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிய ஒரே பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதை ரெண்டாக தீனிக்கலாம். பச்சை மிளகாவை ரெண்டாக வெட்டி போட்டுருக்கேன். எதுக்காக ரெண்டாக வெட்டி போட்டுருக்கேன்னா அப்போ தான் அந்த பச்சை மிளகோட காரமும் அதோட ஃப்ளேவரும் ரசத்தில் இறங்கும், அதனால் ரெண்டாக வெட்டி இதில் போட்டுருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுட்டு பெருங்காயம் போட்டுடலாம். தக்காளி ரசத்துக்கு மெயின் வந்து பெருங்காயம் தான். பெருங்காயம் தான் ரொம்ப ஹைலைட்டு. தக்காளி ரசத்துக்கு பூண்டு யூஸ் பண்ணக்கூடாது, பெருங்காயம் தான் யூஸ் பண்ணணும். வெங்காயம் போட்டு லைட்டாக இந்த ஆயிலே ஃப்ரை ஆனதும் நம்ம மஞ்சத்தூள் இதோட போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை இதோட போட்டு இந்த ஆயிலே இந்த மஞ்சத்தூள் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக இந்த மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரை ஆகட்டும். சும்மா கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு மிளகாத்தூள் குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் வந்து இந்த ரசத்தோடையும் ஆட் பண்ணிக்குவோம். லைட்டாக நுர வர ஸ்டேஜ் வருது. இப்போ நாங்கள் இந்த சைடில் கடுகெல்லாம் தாளித்து ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஆயில் எடுத்து அப்படியே அந்த கடை ரசத்தில் இந்த கடாயில் ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள் தாளித்ததை இந்த ரசத்தோட கொட்டியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸப் பண்ணிடலாம். மிக்ஸப் பண்ணிவிட்டு இந்த நல்லா நுர வர மாதிரி ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரசம் ரெடி ஆயிடுச்சு, தக்காளி ரசம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க.